விழுப்புரத்தில் ஆன்லைன் மூலம் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில மாவட்டங்களில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டு விற்பனை நடந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் லாட்டரி சீட்டு விற்பனை நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் விழுப்புரம் ரயில் நிலைய சாலையில் உள்ள ஒரு கடையை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அங்கு ஆன்லைன் மூலமாக கேரள மாநில லாட்டரி சீட்டுகள் விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட முஜ்பூர் ரஹ்மான், மணவாளன், ரமேஷ்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அங்கிருந்த 24,000 லாட்டரி சீட்டுகள், 10,000 ரொக்கப்பணம் மற்றும் மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.